துரோகம் பண்ணிட்டு உனக்கு மட்டும் தாலி கட்ட சொல்றே, இது உனக்கே நல்லா இருக்கா? என்னங்க, ஒரு கெட்ட பழக்கம், நான் பேசும்போது யாராவது குறுக்க பேசினா எனக்கு பிடிக்காது. மம்பட்டி பிடிக்கிற கை மாட்டு முதுகுல தட்டினாலே உட்கார்ந்து எந்திரிக்குது. அவளை போய் அஞ்சாறு ஆறா அரைஞ்சிட்டேன். பாவம் அந்த புள்ள, காலையில எந்திரிச்சு சோறு தண்ணி சாப்பிட்டாலே இல்லையா தெரியல. என்ன விட்டா என்ன ஏதுன்னு கேக்குறதுக்கு அந்த வீட்டுல வேற யார் இருக்காங்கன்னு வேண்டாம், பொறுக்கிட்டே இருக்கீங்க, பேசுறது கேளுயா. ஐயோ, என்னமோ நான் அடிச்ச மாதிரி என்ன போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே. யோ, கவுண்டர் நான் தப்பண்ணா கூட ஆள்காரன் நீ என்ன பண்ணணும், அந்த பொண்ணு கிட்ட போய், அம்மா கோபம் இருக்கிறத தான் குணம் இருக்கும், இதெல்லாம் நீ பெருசா நினைச்சுக்க வேண்டாம், ஆத்தால பத்தி தப்பா பேசினா கவுண்டருக்கு என்னைக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானப்படுத்த வேண்டாம். சரி விடியா, சாயங்காலம் சித்தோடு சந்தைக்கு போய் அஞ்சாறு சுங்குடி சேலை பிடிச்சிட்டு வந்து ராத்திரில ரகசியமா கொடுத்து குசு குசுன்னு போய் சமாதானப்படுத்த போறேன் இல்லையாப்பா? இப்பவே சமாதானப்படுத்துங்க, பரவாயில்லையா நிக்கிறாங்க. பாலத்தோப்புல போய் ஒரு இலைய எடுத்துட்டு வா. நான் இப்பதானுங்க சாப்பிட்டேன், பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க. அது இல்லையா, காலையில இருந்து என்ற பொண்டாட்டி கூட ஒண்ணும் சாப்பிட்டு இருக்க மாட்டேன், ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடறோம், இப்ப இலைய எடுத்துட்டு வா. என்ற கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிட மாட்டியாக்கும். அது இல்லைங்க, நீங்க சாப்பிட்டு சத்து கொடுங்க, அதுலயே சாப்பிட்டுக்க. எல்லாம் சரி, மனசு தொடரா அப்படினா என்ற ஆட்டாளை பத்தி மட்டும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன், அது ஒண்ணுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க, உங்க ஆத்தாவை பத்தி மட்டும் இல்ல, இந்த வீட்டுல எல்லாரு பத்தியும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே யார் யாருக்கிட்ட எப்படி நடக்க போறேங்கிறது சாயந்தரத்துல இருந்து பாருங்க. சாயங்காலம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வா, ஏதோ விசேஷம்னு சொன்னீங்களே, அது என்ன விசேஷம்ங்க? தப்ப நினைச்சுக்காத. ஐயோ, என் புருஷன் ராத்தி பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, அப்படி இருக்கு உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஆயிரம் ஆளுக்காரனா இருந்தாலும் வயசுல பெரிய மனசு இல்ல, நீ பாட்டுக்கு மலாத கை நீட்டி அடிச்சா என்ன நடத்தணும் வேண்டாம், இனிய தான் பண்ண. அப்பப்ப ஆள் ஆளு கடிக்கிறாங்க, அது மட்டும் தான் தெரியுது, காரணம் எல்லாம் யாருக்கு தெரியும்? நான் சொல்றேங்க, இந்த ஆளு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருந்ததுனால தான் நெல்லு கூட தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு. இது நெல்லு கூட தீ பிடிச்சி எரிஞ்சதா? ஆமாங்க, இது பாருங்க, போன வருஷம் நெல்லு கூட தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு, அதுக்கு முந்தின வருஷம் வெள்ளை வண்டி தீ பிடிச்சி வெள்ளை எல்லாம் கரைஞ்சு போயிருக்கு, அதுக்கு முந்தின வருஷம் கிணத்துல தீ பிடிச்சி பம்ப் செட் எரிஞ்சு போயிருக்கு. அதுக்கு நீ பாட்டுக்கு எதோ சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என்ன தோட்டத்துல ஒரு தவாக நெருப்பே பிடிச்சது இல்லையா? அப்ப நான் என்ன போய் சொல்றேன்னா, கணக்கு புக்ல அப்படிதான் எழுதிருக்கு, 2 லட்சம் ரூபாய் நஷ்டம். உங்க ராசிக்கு இந்த நிமிஷத்துல இருந்து அடுக்கடுக்கான தொல்லைன்னு போட்டிருக்குங்க. யோ கணக்கு பிள்ள, இந்த கணக்கு ரோட்ல இந்த பக்கமா என்ன எழுதிக்கு படி? நெல்குடோ. யோ, அங்க என்ன பாரு, அதுல என்ன எழுதிருக்கோ அதை படி. நெல்குடோன் தீப்பிடித்த வகையில் நஷ்டம் ரூபாய் 2 லட்சம். என்னையா படிக்கிறேன், நெல்குடோன் நெல் வித்த வகையில் லாபம் ரூபாய் 2 லட்சம் எழுதி இருக்கு, தப்பா படிக்கிறாரு சிங்கராசு. இந்த கேப் மாதிரித்தனம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம், என்ற வீட்டுக்கார நல்லா படிச்சவா எல்லா விவரத்தையும் வெளியவே என்கிட்ட சொல்லிட்டா. ஏயா, நிஜமா நெல்குடோன் தீ பிடிச்சதா? அது அது வந்து இப்படி கேட்டா நீ பதில் சொல்ல மாட்ட. யோ மன்னாகட்டே, அந்த குதிரை சவுக்கு. இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கெல்லாம் குதிரை சவுக்கு சரிப்பட்டு வராதுங்க, இது ஆன சோற துப்பாக்கி, இதுக்கு தான் ஒழுங்கான பதில் கிடைக்கி இந்தாங்க. மரியாதையா உண்மை சொல்ல, நெல்லுபுரம் தீ பிடிச்சது வெள்ளமண்டி தீ பிடிச்சதுன்னு பொய் கணக்கு எழுதி எத்தனை லட்சம் திருண்ண? ஐயோ சத்தியமா நான் திருடவே இல்லைங்க, கணக்கு எழுதுறது மட்டும் நான் காத்து தேடுறதால. மாமா எங்க மாமா? ஓட பாக்குறீங்க மாமா? இப்ப நீ மரியாதையா பக்கத்துல வரல, தயவுதாட்சணியமே பார்க்க மாட்டேன், சுருணாய் சுடுறமா சுட்டுருவேன். சின்ன வயசுல இருந்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த ஒரே ஒரு தாய் மாமாப்பா, அரசர் போட்டு சுற்றுலா செத்து போயிடுவேன். இந்த குறைக்கஞ்செல்லாம் என்கிட்ட வேண்டாம், காசெல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு மரியாதையா சொல்லு. இல்ல என்னப்பா நடந்தது, கூட பிறந்த அண்ணாங்கிறதுக்காக எல்லா வரவு செலவையும் அவர்கிட்ட விட்டு இருந்த, பொய் கணக்கு எழுதி லட்சக்கணக்கில் காசு தேடி இருக்காரு. ஏ மண்ணாங்குட்டி, இப்பத்தான் எனக்கு விஷயமே புரியுது. இந்த கூலை இருக்கானே, அவன் தினமும் நடு ராத்திரியில எந்திரிச்சு விளக்க போட்டு படுக்கையை பிரிச்சு அதுல இருந்து காசு எடுத்து எண்ணிக்கிட்டே இருப்பான். திருடன காசெல்லாம் அதான் நினைக்கிறேன். நட, இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம். ஏதோ நடந்ததே நடந்து போச்சு, அவரை மன்னிச்சு விட்டுருப்பா. நீ சொன்ன சரியாத்தா,
இது பாருங்க, உங்களையே மாத்திரம் பரவாயில்ல, உங்க ஆத்தா உங்களுக்கு தெய்வம் மாதிரி. அந்த தெய்வத்துக்கே நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்காரு, இவர் எப்படிங்க மன்னிக்கிறது? கரெக்ட். ஆத்தா, நீ உலகம் முடியாதவ, அதனாலதான் எல்லாரும் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆள் நான் சும்மா விட போறதில்ல. யோ மாமா, மரியாதையா உண்மையை சொல்லு, திருநகாசல்ல எங்க ஒழிச்சு வச்சிருக்க? இப்ப நான் திரும்பிட்டேன், கையும் கழுவமா சிக்கினதுக்கு அப்புறம் இனி கபர நாடகம் ஆடுறது நோய் யூஸ். உள்ளத உள்ளபடி உங்ககிட்ட கட்டிடு. இருந்த காசு கோழிச்சண்டையில பாதி, குதிரை ரேசுல பாதி, சீட்டாட்டத்துல பாதி, மேல்படி விவகாரத்துல பாதி. இப்ப மொத்தத்துல ஒரு நயா பைசா கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு பிச்சைக்காரன். இந்த அடியானை நம்ப. உள்ள பாம்பு, பாம்பு உள்ள பாம்பு. யாரு உள்ள பாம்பா? ஐயோ ஐயோ, என்னங்க சண்டை? சின்ராசு, படுக்கையில பாம்பு முந்திருச்சு. என்ன சின்ராசு, படுக்கையில பாம்பு முந்திருச்சுன்னு பைத்தியம் சொல்லுது பாரு. சின்ராசு, பெத்த அப்பங்கிற முறையில கடைசியா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுறான். இவன் என்ன பைத்தியக்காரன் சொல்றான்ல, இந்த படுக்கையை கொண்டுட்டு போய் வெளியில விரிப்போம், அதுல கட்டு வலியும் பாம்பு இல்ல, உடனே என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு போடு. பாம்பு இருந்துச்சு, இனிமேலாவது நான் பைத்தியம் இல்லங்கறத புரிஞ்சுக்கோட. சின்ராசு, பைத்தியம் கட்டே, அந்த படுக்கை கொண்டு வெளி விரி. பூஜை செஞ்சா சீக்கிரமா பொன் குழந்தை பிறக்கும் சொன்னாங்க, அதனால தினம் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்க. அவனுடைய சொந்த பாம்பு. ஆமா, ரொம்ப காலமா இந்த பாம்புக்கு தினசரி பாலும் தேனுமா கொடுத்து வளர்த்துக்கிட்டு வர்றேன். கொஞ்சம் செஞ்சா ஏண்டா, உள்ள நெசமாலுமே பாம்பு இருக்காடா? சத்தியமா இருக்கு மச்சான். சரி, இப்ப பால் கொண்டார, உள்ள இருக்கிற பாம்பு எடுத்து வெளியே விடு, அது பால் குடிக்கலான்னு பாப்போம். அதெல்லாம் பேசப்படாது, மறுபோல கொஞ்சம் பால் கொண்டாமா. ஐயோ மச்சான், அது வயசான பாம்பு, கண்ட நேரத்துல வெளியில வராது. அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம், பாலு கீழே எதுவும் குடிக்காது. சின்ராசு, அந்த கோயில் சொல்றதை நம்பாத, அந்த படுக்கையில ஒரு மர்மம் இருக்கு, அதை பிரிச்சு பார்த்தா தெரியும். முதல்ல அவனை எந்திரிக்க சொல். என்ன பாம்புக்கு ஒரு சோதனை வந்ததோ, இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன், மாட்டவே மாட்டேன். நானும் என் பாம்பும் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறோம். கொஞ்சம் இருங்க, பண்ண கட்டிங்களா? இந்த படுக்கைய வாங்கி பிரி. சின்ராசு, நான் சொன்ன அந்த கட்டுவிரியெல்லாம் இதுதான்ப்பா. ரொம்ப நாளாவே இந்த வீட்டுல இந்த திருட்டுத்தனம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி உள்ள உட்கார வச்சுட்டாங்க. சொன்னா நீ எங்க சண்டைக்கு வருவியோன்னு பயந்துதான் இத்தனை நாளா நான் பேசாம இருந்தேன். ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து இந்த பணத்தை எல்லாம் அதுல போட்டு வை. உனக்கும் உன்ற பொண்டாட்டிக்கும் திங்கிற சோத்துலேருந்து போடுற துணி வரைக்கும் என்னைக்காவது எதிரியாவது நான் குறைச்சல் வச்சிருப்பேனா? இவ்வளவு காசியும் திருடிட்டு நயா பைசா கூட என்கிட்ட இல்லைன்னு சொல்லி வாய் கூசாம போய் பேசினியே, உன்னை எல்லாம் சுண்ணாம்பு கலவையில வச்சு திணிச்சா கூட பாவம் இல்ல. சின்ராசு, அத்தே நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி நம்பிக்கை துரோகம் செஞ்சாள போலீஸ்க்கு பிடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்டலாம்னு சொல்றீங்க, அதானே? அது இல்லம்மா. ஓஹோ, மொட்டை அடிச்சு கருப்பள்ளி செம்பள்ளி குத்தி கழுது மேல ஏத்தி வீட்டு விட்டே துரத்தலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய், அப்படி எல்லாம் பண்ண நம்ம மான மரியாதை தான் போகும். இத பார், நாளிலிருந்து நீ எனக்கு மாமன் கிடையாது. நம்ம தோட்டத்துல 10-30 வேலைக்காரர் இருக்கானே, அதுல நீயும் ஒருத்தன். நாளிலிருந்து உனக்கு என்ன வேலை தெரியுமா சொல்லு. தினம் 300 தேங்காய் உரிக்கணும். என்னவோ, நீ தேங்காய் உரிக்கல, நான் உன் தோலை உரிச்சிருவேன். தேங்காய உரிச்சிருவேன். ஒரு சின்ன வேண்டுகோள், திருட்டுல என் பொண்டாட்டிக்கும் பங்கு உண்டு, உரிக்கிறதுல அவளையும் சேர்த்துக்கலாமா? நீ ஒருத்தனையே அனுபவி. சின்ராசு, நீ சொன்ன மாதிரி எல்லா பழத்தையும் இந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டேன். இந்த அதை ஆட்டா கிட்ட கொடு. கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி வியவஸ்தை இருக்கா? நீங்க பாட்டுக்கு எதார்த்தமா அந்த பணத்தை தூக்கி ஆத்தா கையில கொடுக்குறீங்க. உங்க ஆத்தாவும் எதார்த்தமா பணத்தை தலைமையில வச்சு தூங்குது.
இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க மாமா அந்த தலைமையில பெரிய கல்ல தூக்கி போட்டுட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு ஓட மாட்டாருன்னு என்னங்க நிச்சயம்? ஐயோ, நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு பணம் முக்கியமா இல்ல உங்க அன்பு தெய்வம் உயிரோடு இருக்கிறது முக்கியமா? சிச்சி, எனக்கு பணத்தை விட என்ற ஆத்தா தாண்டி முக்கியம். இந்தா இத கொண்டு போய் நீயே பத்திரமா வை. சரிங்க அத்தை, இத கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கிறேன். ஆரே முக்கா லட்சம்மா பத்திரம். அத பத்தி நீ கவலைப்படாத. ஆமா, இப்ப எதுக்கு சும்மா நின்று இருக்க? நாளைக்கு தானே தேங்காய் உரிக்கணும். இப்ப என்ன மணி ஆடுற வேலை இருக்கா? அப்படிதான். என்ன அத பத்தி இன்னொரு நாளைக்கு சாவகாசமா சொல்றேன். இப்ப போய் தேங்காய் உரி. மணி ஆடுறதுன்னா என்ன? குடிமே சும்மா ஆடாது. நேத்து அவ்வளவு பயபக்தியா சந்தேகப்பட்டேன். ரொம்ப நல்லா நாடகம் ஆடிட்டேன். முள்ள முள்ளால தானே எடுக்கணும். அதனால தான் உங்க வழிக்கே வந்துட்டேன். என் வழிக்கு வந்தது சரி, ஆனா வழிக்கு விழுந்து எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜாக்கிரத. சர்வ ஜாகிரதையா இருக்கேன். நமக்குள்ள ஆடு புலி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு. இனிமே எந்த காய எப்படி நகர்த்து போறேங்கிறத நிதானமா வேடிக்கை பாருங்க. அப்படியாமா? இப்ப நீ உள்ள வச்ச பணத்தை நாளைக்கு மத்தியானம் ஒரு மணிக்குள்ள நான் வாங்கி காட்டுறேன். இதான் நான் அகத்துற முதல் காய்.